ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆசிஃப் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சூப்பரான ஹோலி பவுடர் வந்து எப்படி நம்ம வீட்டிலையே செலவு இல்லாமல் செய்யலாம் அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி கேசரி பவுடர் கலர் வந்து எல்லோ கலர் வித் ஃபேண்டா கலர் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து அரிசி மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எந்த ஒரு மாவும் நான் சேர்க்கலை, வெறும் அரிசி மாவு மட்டும்தான். யூஸ்வலாக எப்போவுமே நம்மக்கிட்ட அரிசி மாவு வந்து எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி கேசரி பவுடரும் ஸ்டாக் இருக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் இதில் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக டம்ளரில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து கலர் பவுடர் வந்து கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு நம்ம தேவையான அளவுக்கு மாவு வந்து எவ்வளோ பொடி நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நான் தேவையான அளவுக்கு மாவு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாவு மேலே அந்த கலர் பவுடர் வந்து தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு இந்த மாவில் கலந்து நல்லா வந்து அதை பிசைஞ்சு கொடுக்கணும். நம்ம வேறு கலர் எதுவுமே ஆட் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ், எந்த விதமான ஒரு கடையில் விற்கிற கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. யூஸ்வலாக நான் வந்து ஃபுட் கலர் மட்டும்தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி மாவில் செய்கிறதுனால நமக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டு எதுவுமே வராது. இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நம்ம எவ்வளோ பொடி வேணுனாலும் வீட்டிலையே நம்ம செஞ்சுக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா ரங்கோலி பவுடர் கூட இது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஸ்டாக் வச்சுட்டோன்னா, இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் கலர் கலராக டிசைன் டிசைனாக கோலம் போடுறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அதிகமான அளவில் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கோலப்பொடி வாங்குற பிரச்சனையே வந்து வராது. அதுவும் பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம்லலாம் இந்த மாதிரி கலர் பொடிங்க வந்து அதிகமான ரேட் சொல்லுவாங்க. அதை விட நம்ம இந்த மாதிரி நம்ம இதுக்குன்னு டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி வீட்லேயே நம்ம இதை மாதிரி செஞ்சு வச்சுட்டோன்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் கலந்து கொடுத்துட்டேன். எல்லோ கலர் வந்து இந்த மாதிரி கலந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபேண்டா கலர் வந்து நான் இதுவும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கிட்டு அதுவும் வந்து மாவில் ஆட் பண்ணி அதையும் நல்லா வந்து கலந்து கொடுத்துட்டு, இது ரெண்டு மாவையும் சேர்த்து நம்ம வெயிலில் கொஞ்ச நேரம் காய வச்சு எடுத்தாலே போதும், சீக்கிரமாக அது வந்து காஞ்சிரும். இந்த மாதிரி கலந்து கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன கலர் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த கலரில் நீங்கள் வந்து வெரைட்டிஸ் கலர் நிறைய வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எங்கிட்ட வந்து இந்த ரெண்டு கலர் தான் வீட்டில் இருந்தது, அதனால வந்து நான் உங்களுக்கு இந்த ரெண்டு கலரில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கலர் கிடைக்குது, சூப்பரான காம்பினேஷன். எல்லோ வித் ஃபேண்டா கலர் நல்லா சூப்பராக அந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி உங்களுக்கு கொஞ்சமாக அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா குழகுழன்னு ஆகிடும், வேஸ்ட்டாக போயிடும். அதனால இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுங்க. பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை வந்து வெயிலில் வச்சிடலாம். வெயிலில் வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு சீக்கிரமாகவே இது வந்து ட்ரை ஆயிரும். மாவு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிருக்கு மாவு. இதை வந்து நம்ம இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இன்னும் அரைச்சிட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சிக்கிட்டோன்னா இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும், அதனால வந்து நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டால் இன்னும் சூப்பராகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபைன் பவுடராக வந்து அரைச்சிக்கோங்க. அப்படி இருந்தாலுமே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக வரும், அது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இல்லைன்னா நம்ம நீங்கள் வந்து கோலம் போடுறவங்களா இருந்ததுன்னா நீங்கள் வந்து கோலப்பொடியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு நீங்கள் அதை வந்து நல்லா அதை ஜலிச்சு விட்டுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபைன் பவுடர் வந்து நமக்கு கீழே வந்துடும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும், அதை வந்து இந்த மாதிரி கசக்கி விட்டிங்கனாலே அது வந்து கொஞ்சம் கீழே வந்துடும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், கையில் நல்லா ஒட்டுது பாருங்கள். அப்படியே கலர் கலர் பொடிக்கும் எதுக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லாமல் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நான் இந்த கலரையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டேன். அரைச்சிக்கிட்டதுக்கப்புறமா இதையும் அதே மாதிரியே நம்ம வந்து நான் ஒரு இதை வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஹோலி வந்து கொண்டாடுங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும். ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்குமே வந்து எங்களோட சார்பாக ஹாப்பி ஹோலி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.